பெரிய குழி மாதிரி வெட்டுங்க. பெரிய குழியா? நான் கொஞ்சம் வெட்டுறேன், அப்புறம் நீ கொஞ்சம் லெவல் பண்ணி வெட்டுங்க. வணக்கண்டா மாப்பிள, காட்டுல இருந்து இது உனக்கு தாண்டா டிக்டாக் டே, இது உனக்கு தாண்டா ஏ யூடியூப், இது உனக்கு தாண்டா. துபோ வரதுக்கு கீப் பண்ணி கீப் பண்ணி துபோ வரதுக்கு
யாரும் வந்து புரசர வரையில் ஹேய் வம்பு தும்பு வச்சு காலடா யா ஏன் எப்ப மழை பண்ணு என்ன ஒரு அடுப்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். சிம்பிளான அடுப்பு, நம்ம காட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஒரு அடுப்பு தயாரிக்கலாம். இதில் நம்ம பண்ண போகிறோம் களி விட்டு கறி இருக்குது, களி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தண்ணி நமக்கு பத்தும், பிரச்சனை இல்லை. அப்படி தான் பக்கத்தில் கூட அந்த பின்னாடி ஆறு இருக்குது, வரலாம். உள்ளக்கு உள்ளக்கு இது இருக்கு, ஏ பாத்தியா ஏன் ஒட்டிடாமா ஏன்னா திரும்பமா இது பத்து மணி போகும் வந்து கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்குங்க. இஞ்சி விழுது, எங்கடா விழுது இஞ்சி, இஞ்சி விழுது 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 ஆச்சு சிக்கன் பொடி, கான் மாவு, சில்லி பவுடர், லெமன், தயிர், பட்டர், பட்டை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை வச்சிருப்போம். அது வந்து கிரேவி. லெமன் புரிஞ்சாச்சு, அப்படியே அப்படியே போட போடு போடு தயிர் நல்லா போடுங்க, வலிச்சு நல்லா வலிச்சிரு, நல்லா இருக்கும். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனே திறன்றேன், அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் எடுக்கு. நவீனா நவீனா மிளகாத்தூளா? மிளகாத்தூள் மிளகா ஆச்சு, ஒரு நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஆயுதம் வந்து அப்பப்போ நம்ம இதுலேயே இருக்கணும். போடுங்க நிறைய போடுங்க, போதா போடுங்க. சரி இல்லை காட்டில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலக்கினா கூட போய்க்கலாம். போதும் போதும் போதும். சரி இப்போ சில்லி பவுடர் போடுங்க, போட்டு சில்லி பவுடர். சரி மல்லித்தூள், மல்லித்தூள் நல்லா ஓட்டையை பிரிச்சுட்டு கட்டுங்க. விடுங்க இல்லை அப்படியே ஓகே, போதும் போதும் போதும். நெருப்புல இருந்து நல்லா அள்ளி போடு, பெரிய பெரிய கட்டையெல்லாம் கட்டது ராசு. சிக்கன் பொடி, சிக்கன் பொடி நீ என்ன பண்ணிட்டுருக்க? அது நான் அடுப்பு நல்லா வெறிய இருந்துச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் கலந்து பார்த்தாலே எச்சு நாக்கில் ஊறுது. இப்போ அப்படியே உப்பை தூக்கி போடுங்க. அப்போ அப்படியே உப்பு இருக்குங்களா? அந்த பையன் இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி கலக்கியாச்சு, ஆனா உப்பு இருக்க ஒரு டவுட். நம்ம நக்கி கூட பாப்போமே. மண்ணெல்லாம் வந்துச்சு.
விடுங்க ஒண்ணுல மண்ணு விழுந்துறதுல காதிச்சுனா உடம்பு வேற லெவல். அரை மணி நேரம் தாண்டி சிக்கன்ல வந்து அதை தடவ போறோம். நல்லா தூக்கி பிடிங்க பிடிங்க போட்டு கட்ட கொண்டா நல்ல வைக்க அப்படியே வெரி குட் வெரி குட் ஆஸ் வெரி குட் அப்படியே இருக்கு மேலே அப்படியே வேட ஆஸ் ஏ இருக்கிறத உடச்சு விட்டுடா போதும் நான் அப்படியே வைடா வைடா நல்லா சூப்பரா அடிச்சு உள்ள அமுங்க பார்த்து பொறுமை கரெக்டா எல்லாத்துக்கும் நடக்குதுங்க நீட்டா ஏ அது அந்த சீர் கலர்ல ஏ அது கையில பிடிச்சாங்க திருப்பி நல்லா எல்லா இடத்துலயும் தடவியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம கீழ வாட்டதான் போறோம் வாட்ட போறோம் பாத்தீங்கன்னா இப்ப நெருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நிறந்து கிடைச்சிருச்சு பாத்தீங்கன்னா இதுல நம்ம கீழ வாட்ட போறோம் செம்மையா பண்ணுவோம் சூப்பரா இருக்கும் அழகா வந்துருச்சு வேற லெவல்ல பாத்தீங்கன்னா மாற்றுறதுக்கு தேவைன்னா பொசிஷன்லாம் வந்துருச்சு மிளகா பொடி கூட மேல தள்ளி விடு ஆமா இருது இது அப்புறமா மேல மேல போட்டுக்குறோம் மேல போன காய காய போட்டுக்குறோம் ஹேய் சிப்பா சி காய்ஸ் தம்பி பைசு மாப்பாப்ல சேந்தி இருக்க உட்கார்ந்து தரவுங்க அடுப்புல போய் வாட்டுறதான் வாங்க புடிச்சுக்கோங்க பத்து கம்பி வளையுமியா புடிச்சுட்டே இருக்கணுமா கட்டி விட்டுருமா அது நீங்க புடிச்சு அப்பனா அங்கிருந்து மாத்தி வைக்கணியா ரெடியா எப்படி இல்ல இதான் இதான் கரெக்டா சுத்துற கரெக்டா இருக்கு அங்கிட்டு போய் சொருவ முடியும் நெருப்பு நல்லாவே எரியுது அண்ணன் பாத்தீங்கன்னா அங்க நிக்க முடியல அதுக்குதான் அப்படியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபுல்லாவே வந்துருச்சு கிரில் ஃபுல்லா ரெடி ஆச்சு இப்ப நம்ம சாப்பிட போறோம் வேற லெவல்ல இருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்க போறேன் எல்லாருமே இது நல்லா இருக்கும்
சூப்பரா வந்திருக்கு. அதான் கிராமத்து சமயம் இதுதான். கட் பண்ணிருங்க. இது பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு. போது 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 கிராமத்துக்குள்ளதான் உங்களை விட.